சாமானிய நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட வந்து அஸ்வத்தாமன் சார் வந்து இருக்காரு. அது நம்ம ஸ்டுடியோல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் பேட்டி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க, கேட்பது நிறைய கேள்வி இருக்கு, அவர்களை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களுக்கு மீட் பண்ணது. ரொம்ப நாள் ஆசையம் உங்க நேரம் வந்து இன்டர்வியூ பண்ண, எப்பவுமே போன்லயும் ஆன்லைன்லயுமே பண்ணிட்டு இருக்கும், நேரம் இன்டர்வியூ பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம். என்னுடைய மனசுல மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக இந்த தேசத்தினுடைய ஆன்மா இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நிறைவு அடைந்திருக்கிறது. இந்த தேசத்தில் ராமராஜ்யம் அமைந்து கொண்டிருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி இந்த அயோத்தியில் ராம ஜென்மபூமியில் ராமர் 550 வருடங்களுக்கு பிறகாக மீண்டும் எழுந்திருப்பது. நான் பல இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி ஒரு சோகம் நடந்திருக்காது. ஒரு ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து ஆக்கிரமிக்கும்பொழுது அங்கே இருக்கிற பண்பாட்டு அடையாளங்களை சிதைப்பது, வழிபாட்டு தலங்களை, நினைவு சின்னங்களை அழிப்பது என்பது நடக்கும். ஆனால் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அகற்றப்பட்ட பிறகும் கூட, வேறு ஆட்சிகள் அமைந்துவிட்ட பிறகும் கூட, அந்த மக்கள் ஒரு 500 வருடங்கள் போராடி தான் தன்னுடைய நினைவு சின்னத்தை, வழிபாட்டு தலத்தை மீண்டும் அமைக்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த தேசத்தில் மட்டும்தான். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னால், தேசம் முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ஒரு நிகழ்வு இருக்குது, தேசமே திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்வு தான். இதற்கு முன்பு நான் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பார்க்கல. அது மட்டும் அல்லாமல் இந்திய தத்துவவாதிகளை பொறுத்தவரை, இந்திய தத்துவவாதிகள் மட்டுமல்ல, இந்தியர்கள் ஆயிரக்கணக்கான பேர் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் இந்த அயோத்தி கோவிலுக்காக. நான் இப்போ அயோத்தி போயிட்டு வந்தேன். அங்கே வந்து சக்திரிய குலத்தை சார்ந்தவர்கள் செருப்பு போடாமல், தலையில் தலப்பாகை அணியாமல் இப்போ தான் அணிகிறாங்க. தலப்பாகை என்பது அந்த சக்திரியர்களுடைய கௌரவத்தினுடைய அடையாளம். எங்களுடைய சக்திரியர் ராமர் இங்கே இல்லாமல் போயிட்டார், ராம ஜென்மபூமியில் இல்லாமல் போயிட்டார். இதுக்கு அப்போ எங்களுக்கு என்ன தலப்பாகை, எங்களுக்கு என்ன செருப்பு? அவமானத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி தான் அவங்களுடைய அந்த பழைய கௌரவத்தை மீண்டும் அடைஞ்சிருக்காங்க. இது பல பேருடைய, பல பேர் உயிரை கொடுத்த ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். பலவிதமான போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கு சுமூகமான விதத்தில், இன்றைக்கி காஷ்மீரில் லால் சவுக்கில் ஸ்ரீராமருடைய இந்த லேசர் லைட்டில் அவர் அங்கே ஒரு தேசிய கொடியே ஏற்ற முடியாத காலமெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ராமேஸ்வரம் வரைக்கும், இன்றைக்கி பிரதமர் போய் ராமேஸ்வரத்தில் அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நம்ம போய் பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் விரதம் இருந்து, தலைகாணி கூட இல்லை, வெறும் பாயில் படுக்கிறார். நம்மளால் படுக்க முடியாது, நம்ம தான் தலைகாணி இப்போ பெட்டுக்கு பழகிட்டோம். வெறும் தரையில் இப்போ பாய போட்டு நீங்களும் நானும் படுக்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவர் வெறும் தரையில் படுத்து, வெறும் இளநி தண்ணி, அத்தை வெறும் தரையில் கூட படுத்தலாம், நாலு பூரா சாப்பிடாமல் இளநி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருந்து அத்தனை தீர்த்தங்களிலும் நீராடி, அப்புறம் ராமேஸ்வரத்தில் போயிட்டு அத்தனை தீர்த்தத்தில் தலையில் தண்ணி ஊற்றுறார். இங்கே எத்தனை பேரால் அப்படி ஊற்ற முடியும்னு தெரில. ஏன்னா உண்மையான தலை இருக்கணும், உண்மையான முடி இருக்கணும், அப்போ தான் அது மாதிரிலாம் ஊற்ற முடியும். அப்படிலாம் வந்து போய் இருந்து அதை பார்க்கும்போது, அந்த புகைப்படத்தை நேற்று வந்து அந்த தீர்த்தத்தில் பிரதமர் தண்ணி ஊற்றுவாங்க, அப்போ அப்படி கும்பிட்டுட்டு ஒரு ஃபோட்டோ, அதை நான் எவ்வளோ நேரம் நேற்று பார்த்தேன்னு எனக்கு தெரில. ஆமாம், ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அது அந்த பார்க்காம இருக்கவே முடியல. அது ஒரு மாதிரி ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, மேனியா மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ அது அந்த ஒரு புகைப்படம் அவ்வளோ விஷயங்களை பேசுது. எனர்ஜி பாருங்க, 7 நாள் 10 நாள் சாப்பிடல, 73 வயசு அது யோகிகளுக்கு உண்டான ஒரு பலம், ஆத்ம பலம், யோக பயிற்சிகள் மூலமாகவும் எல்லாத்துக்கும் மேலே ஆன்மீக பலத்தின் காரணமாகவும். நம்ம இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷ விரதம் அந்த நாள் பூரா இருப்பாங்க. நான் சொல்லுவேன், இந்த வயசில் நீங்கள் ஒரு நாள் பூரா பட்னி கிடக்கூடாது, இந்த ஆன்மீக பலம். இப்போ அந்த கிரிவலம் போவாங்க 16 கிலோமீட்டர், இந்த வயசில் கால் வலி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது ஆனால் அந்த 16 கிலோமீட்டர் போகும்போது அவங்களுக்கு எங்கேருந்து பலம் வரும் தெரியாது, போயிட்டு வருவாங்க. இதுதான் இந்த தேசத்தினுடைய ஒரு சிறப்பம்சம், அதுதான் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு இது. 73 வயசில் அப்படி கல் மாதிரி இருக்கார் மனுஷன். காரணம், தன்னை பற்றி யோசிக்காமல் மற்றவங்களை பற்றி மட்டுமே யோசிக்கும்பொழுது இறைவன் தன்னாலே இந்த உடல் பலத்தை கொடுத்துட்றாரு. அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதனால் இந்த ராமர் கோயில் அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த தேசத்தினுடைய ஒரு விழா கோலமாக இருக்கிறது.
அயோத்தியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் எல்லார் வீட்லேயும் ராமர் குடி பிறகு. இது இஸ்லாமியர்கள் அங்கே சந்தோஷமாக வரவேற்கிறாங்க, இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க. ராமர் கோயில் வருவதை இஸ்லாமியர்கள் கொண்டாடுறாங்க. நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏங்க நாங்களாம் என்னங்க, நாங்களும் இந்துக்களாக இருந்தவங்க தானேங்க. ஏ ஃபாரூக் அப்துல்லா சொல்கிறாரு, ராமர் எல்லாருக்குமான கடவுள்னு சொல்லி. இந்த தேசத்தில் இதெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்திருக்கே மாட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும்னு சொல்லி தான் நம்பிருக்க மாட்டோம், ஏன்னா கனவு என்னன்னு கேட்டிருப்போம். இன்றைக்கி எல்லாருடைய மனங்களிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேசம் தன்னுடைய உண்மையான ஆத்ம தரிசனத்தை, இந்த தேசம் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை மீட்டு கொண்டிருக்கிறது. எல்லாருமே மோடிஜியை பற்றி பேசுகிறோம். யோகிஜி லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அயோத்தியில் இவ்வளோ குவிக்காக கொண்டு வந்திருக்காரு, அதை பற்றி நம்ம யாருமே பேசுறதில்லை, பேசணும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் யோகிஜி எவ்வளோ டிரமெண்டஸ் எஃபர்ட் போட்டிருக்காரு அயோத்தியை பொறுத்தவரை. கேண்டிடாக சொல்லணும்னாங்க, யோகி அவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய சாதனை. ஏன் அப்படின்னு சொன்னால், உத்தரப்பிரதேசம் என்பது எந்த விதமான சோர்ஸும் இல்லாத ஒரு மாநிலம். நீங்கள் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நார்த்து சென்னை, வெண்ணாரப்பேட்டை, இதெல்லாம் வந்து கிளஸ்டர், பிஸ்னஸ் கிளஸ்டர்ஸ். கோயம்புத்தூர் பிஸ்னஸ் கிளஸ்டர், சிவகாசி பிஸ்னஸ் கிளஸ்டர். இது எப்போ பிஸ்னஸ் கிளஸ்டர்னா, தூத்துக்குடி வெள்ளகாரம் பீரியட்லேருந்தே பிஸ்னஸ் கிளஸ்டர். இது வந்து திராவிட ஆட்சியாளர்கள் வந்துக்கு அதெல்லாம் கிடையாது, இது எப்பயுமே இதெல்லாம் பிஸ்னஸ். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெரிய சோர்ஸ் கிடையாது, அது வந்து ஒரு பிஸ்னஸ் சோர்ஸ் உள்ள ஒரு பிஸ்னஸ் கிளஸ்டர்ஸ் ஆர்கானிக்காக இருக்கிற ஒரு ஊர் கிடையாது. விவசாயம் மட்டுமே நம்பியிருக்கிற, அதுவும் விவசாயம் கூட ஒரு வேல்யூ ஆடட் ப்ராசஸ் எதுவும் பெருசாக தெரியாத ஒரு ஊர் அது. சார், ரொம்ப கம்மியான வருஷத்தில் யோகி ஆதித்யநாத், யோகி மகாராஜ் அவர்கள் சாதித்திருப்பது மிகப்பெரிய உலக சாதனை, இந்திய அளவிலான சாதனை இல்லை. நீங்கள் யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷனில் அந்த ஹெல்த்துக்கு ஒரு இது இருக்கும், யூனிசெஃப், அவங்க வந்து கொரோனா பீரியடில் யோகி அவர்களுடைய அந்த தடுப்பூசியை மேனேஜ் பண்ண விதத்தை வந்து பார்த்து ஆய்வு செய்து பாராட்டி விட்டு சென்றார்கள். பாராட்டினது மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் இந்த கோவிட் இந்த வேக்சினேஷன் மேனேஜ்மெண்ட்டை ஆவணப்படுத்தி உலக நாடுகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு பாடம் போல் இப்படி தாங்க பண்ணணும், இதுதான் உதாரணம் அப்படின்னு சொல்லி. ஒரு மலை கிராமத்தில் கடைசியாக இருக்கிற ஒரு சின்ன வீடு வரைக்கும் கொண்டு போய் வேக்சினேஷனை சேர்த்தார் யோகிஜி. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கேன், இப்போ சென்னையில் நீங்கள் போகிறீங்க, ஒரு ரோடு ஒழுங்காக இல்லை, ஒரு ரோடு நீங்கள் குண்டு குழி இல்லாமல் நீங்கள் போகவே முடியாது. ஆனால் உத்தரப்பிரதேசம் வந்து பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தில் மழை பெய்யலையா? உத்தரப்பிரதேசத்தில் இயற்கை சீற்றங்கள் இல்லையா? தமிழ்நாடு தாங்க இயற்கை சீற்றத்தில் ரொம்ப கம்மியான ஒரு இது. உத்தரப்பிரதேசத்தோடைய கிளைமேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நாங்கள் போனோம், நான் நம்ம அவர் யோகிஜி திடீர்னு கூப்பிட்டாரு, நான் மாட்டு கிளம்பி போயிட்டேன், ஷோட்டர் கூட எடுக்காமல் போயிட்டேன். அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பார்த்தோன்னே கேட்டேன், ரொம்ப குளிரில் கஷ்டப்பட்டியா அப்படின்றாரு. பார்த்தோன்னே முதல் கேள்வியாக தான் கேட்டேன். சீதோஷன் நிலை. அதே போல் நான் உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் வேலை பார்த்துருக்கேன், தினேஷ் பிரதாப் சிங்னு சொல்லி ராப்ரேலி தொகுதியில் அவருக்கு எலெக்ஷன் வேலை பார்த்தேன். அப்போ வெயில் காலம் மோசமாக இருக்கும். நீங்கள் வந்து 5 மணிக்கு நடந்து போனீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கு வெயிலில், வெயில் காலத்தில் மூக்கில் ரத்தம் வந்துடும், உண்மையாக அந்த ஈர, ஆமாம், அனல் காற்று. இப்போ நம்ம கடல் இருக்குது, அதனால் உங்கள் ஹியூமிலிட்டி வந்து ஈரப்பதம் வந்து காற்றுல வரும் வெயில் காலத்தில். அங்கே வந்து கடல் சுற்றி கிடையாது, இந்த ஈரத்துணி இருக்குல்ல அதை இப்படி தீவிரவாதி மாதிரி மூக்கில் கட்டின்னு தான் நடந்து போகணும். சாயங்காலத்தில் நடந்து போகிறது, மதியத்தெல்லாம் வெளில வரதை நினச்சே பார்க்க முடியாது. எலெக்ஷன் கேம்பெயினே காலையிலையும் சாயங்காலையும் மட்டும்தான், ரூமில் ஏசி போடாமல் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும் வெயில், அப்படி காய்ச்சி எடுக்கும். அப்படியே பனிக்காலம் வந்ததுன்னா அப்படி ஒரு குளிர் இருக்கும். சீதோஷண நிலையே வந்து சாதாரண ஒரு வாழ்வியலுக்கு சாத்தியமில்லாத சீதோஷண நிலை. இவ்வளவு அட்வர்ஸ் விஷயங்களை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காரு. சாலையா, எக்ஸ்பிரஸ் வேவா, அப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் வே. எக்ஸ்பிரஸ் வேவில் இருக்கிற அந்த மோட்டல்ஸ் அந்த இருக்குல்ல, ஓய்விடங்கள் இருக்குல்ல, அது 5-star குவாலிட்டியில் இருக்குது. அவ்வளவு க்ளீனாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. கிராமத்திற்கு போகிற சாலைகள் அவ்வளவு தரமாக இருக்கிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உத்தரப்பிரதேசத்திற்கு உள்ளாகவே ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஒன்றும் இல்லை, நான் இருந்த அன்றைக்கி நடந்த சம்பவம். நான் ஒரு 5 மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட்டு பார்த்துட்டு வந்துட்டு, ஏன்னா என் தம்பி தங்கச்சி, என் தங்கச்சியுடைய கல்யாணத்துக்கு அவர் வர்றதாக இருந்தது, வர முடியல. பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டு அப்பா ஆசீர்வாதம் பண்ணால் அவர் ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருந்தார். அந்த கிஃப்ட்டு அப்போ வாங்கி வச்சுருந்தா அப்படியே பத்திரமா வச்சு கொடுத்தார், ஒரு கிருஷ்ண சிலை. இப்போ என் தங்கச்சி அவங்க வீட்டில் பூஜை அறையில் வச்சுருக்காங்க, அவ்வளோ அருமையான ஒரு கிருஷ்ண சிலை. அது கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். முடிச்சுட்டு 8:30 வந்து நாங்கள் பார்க்குறோம், ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வரோம். 8:30
ஒரு இடத்துல இந்த சாலைகளில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பலனுன்றாங்க. அந்த சாலையை பலனுன்றதை ஒரு நாள் முழுசும் அடைக்கலை. அங்கே லோக்கல் பீப்புள்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கார்பரேஷன், லக்னோ கார்பரேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஷியல், சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் நைட் 8:30 அங்கே நின்று அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாளில் இவ்வளவு ஒரு துரிதமான ஒரு மேனேஜ்மெண்ட் அங்கே இருக்குது. எந்த ஒரு கான்ட்ராக்ட் எதுனாலும் க்ளீன் ட்ரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை, டோட்டலாக ஒரு 10% அங்கே ஊழல் பண்ண முடியாது எந்த கான்ட்ராக்ட்லையும். எவ்வளோ பெரிய ஸ்டேட், 25 கோடி மக்கள் தொகை, அவ்வளோ விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே 100% ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் உத்தரப்பிரதேசத்தில். இன்றைக்கி நம்ம முன்னாடிலாம் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்துருக்கோம் தெரியுமா, அந்த 10th எக்ஸாம்னால் போய் மாடி மேலெலாம் ஏறி பிட்டு போடுவாங்க. அப்படி இருந்த ஸ்டேட்டு புரியுதுங்களா, மக்களுடைய மனநிலையை அப்படி இன்றைக்கி ஃபுல்லாக மாற்றிருக்கேன். இன்றைக்கி சென்னை மாதிரியான நகரங்களில் இப்போ வட இந்தியர்கள் வந்து வேலை செய்கிறாங்கல்ல, நீங்கள் இப்போ இருக்கிற வட இந்தியர்களை கேட்டு பாருங்கள், செக்யூரிட்டி, சலூன் கடை எல்லாத்துலேயும் கேட்போம். உத்தரப்பிரதேசத்துலேருந்து வர்றவங்க மிகப்பெரிய அளவு, கிட்டத்தட்ட செல்டம், இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒன்று ரெண்டு நீங்கள் முன்னாடி வந்தவங்களை யாராவது இங்கே இருக்கவங்களை பார்க்கலாம். பீகார், ராஜஸ்தான் இந்த மாதிரி தான் இப்போ வராங்க, வடகிழக்கு மாநிலங்கள் இந்த மாதிரி தான் வராங்க. உத்தரப்பிரதேசத்திலிருந்து வேலை வாய்ப்புக்காக இடம் பெயர்வது என்பதே கம்மியாயிடுச்சு. இப்போ 33 லட்சம் கோடி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த இப்போ இங்கே நடத்துனாங்கல்ல முதலீட்டாளர்கள் மாநாடு, மூ சொல்கிறியா உங்க சொல்கிறியா அது மாதிரிலாம் கிடையாமல் நல்ல ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு 33 லட்சம் கோடி. அதுதான் அண்ணாமலை அவர்கள் சொன்னார், ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்டில், ஒரு டவுன் டவுன் டிஸ்ட்ரிக்டில், ஒரு டிஸ்ட்ரிக்டில் 9 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி கொண்டு வரார். அந்த அதுலேயுமே எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி, அந்த சூழ்நிலைகளை பாதிக்காமல். ஒன்றும் இல்லை, இப்போ அயோத்தியை சுற்றி இருக்கிற விஷயத்துக்கு வரேன். அயோத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் எல்லாம் உள்ளே போச்சுன்னா எல்லா காரும் அலோவ் பண்ணால் உள்ளே டிராஃபிக் ஆகிடும். ஒரு இடத்துல ஒரு பெரிய பார்க்கிங் பிளேஸ் ரெடி பண்ணிட்டார். அங்கேருந்து என்ன பண்ணிட்டார்னா எலக்ட்ரிக் பஸ், ஃப்ரீ பஸ். ஓ, இங்கே இழுத்துக்க இந்த பஸ்ஸில் ஏறு, அங்கே ட்ராப் பண்ணிட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரீ பஸ். அந்த ஃப்ரீ பஸ்ஸும் ஒரு பாயிண்டில் போய் நின்றோம். அங்கேருந்து எலக்ட்ரிக் வேனு வெஹிக்கிள்ஸ் இல்லை ஏர்போர்ட்டில் போகுமே, அது மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக எலக்ட்ரிக் நடந்து போகிறாங்க எல்லாம். மோஸ்ட்லி வந்து நடந்து போக விரும்புகிறாங்க, ஏன்னா அது ராமர் கொஞ்சம் நடந்து போய் பார்த்தா மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும்னு சொல்லி நடந்து போகிறாங்க. அவங்க நடக்கிறவங்களுக்கு அவ்வளோ ஒரு வசதி, கரெக்டாக ஒரு பிளாட்ஃபார்மு, வாகனங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். சரையு நதியில் போட்டிங்கு எலக்ட்ரிக் போட் விட்ருக்காரு. அந்த நதி அவ்வளோ க்ளீனாக இருக்குது, நம்மெல்லாம் கூவணும் ஒரு புண்ணிய நதியை நார் அடிச்சுட்டு வெக்கமேலாம் உட்காந்துருக்கோம் மெட்ரஸில். அது புண்ணிய நதியை நம்ம நார் அடிச்சுட்டு நார்ற விஷயத்தெல்லாம் கூவோன்றோம். ஆனால் அது வந்து ஜீவ நதி, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஜீவ நதி தான். பாலாறு வத்தம், தென்பண்ணை வத்தம், என்ன தாமிரபரணி வத்தம், கூவம் வத்தாது, ஜீவ நதி அது. எல்லா நாளும் தண்ணி, சாக்கடை கலக்கிறதுனால எல்லா நாளும் தண்ணி வரல. சாக்கடை கலக்கிற காலத்திற்கு முன்பு இருந்தே கூவம் நதி எப்பொழுதுமே தண்ணி ஓடுற ஜீவ நதி. அது வந்து அங்கே ஒரு சிவன் கோயிலிருந்து உருவாது, அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. நம்ம இன்றைக்கி நார் அடிச்சிட்டோம், ஆனால் அங்கே பார்த்தா நதிகள் சுத்தமாக இருக்குது, அதில் வந்து எலக்ட்ரிக் போட்டுருக்கு. அந்த அயோத்தியே வந்து இப்போ ஒரு பெரிய டூரிசம், ஒரு எக்கனாமிக்கல் ஜோனாக மாறிடுச்சு. இப்போ உலகத்திலேருந்து பல மூலைகள்லேருந்தும் அயோத்திக்கு வருவாங்க. அதை சுற்றிருக்கிற அந்த சுற்றுலா சம்மந்தமான விஷயங்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அங்கே டெவலப் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், கோயிலுக்குள்ள கடைகளை அலோவ் பண்ணி, இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா சாமிலாம் கும்பிட முடியாது. நீ சாமி கும்பிட இருந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தன் பொம்மை வாங்கிறான்னு கேட்பான், இந்த பக்கம் ஒருத்தன் புண்ணாக வாங்கிறான்னு கேட்பான். கடைவீதி அந்த மாதிரிலாம் இல்லை, கடைகள் இந்த பக்கம் தனியாக, சாமி பார்த்துட்டு ஜோன் தான் சாமி. அந்த கோயிலுக்குள்ளே சாமி கோயிலை தவிர எதுவுமே இல்லை. பிரம்மாண்டமான கோயில், அவ்வளோ விசாலமான கோயில், பிரம்மாண்டம்னா அப்படி ஒரு பிரம்மாண்டம். இல்லை, ஏன் நம்ம இதை கேட்டோம் அப்படின்னா, மோடி அவர்கள் இந்த தாட் ப்ராசஸ் ஓகே, பட் அந்த தாட் ப்ராசஸ் செயல்படுத்தணும். மோடி யோகி பற்றி நம்ம பேசியாகணும் நிச்சயமா, ஏன்னா அவுட் ஆஃப் த வேல வந்து ஒரு 4 இயர்ஸ்ல இவ்வளவு பெரிய டெம்பிள் வந்து கட்டுறதுன்றது, அதுவும் வந்து வெறும் டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை, சிட்டி டெவலப்மெண்ட். அந்த அயோத்திங்கிற அந்த நகரத்தையே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டார், அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன். முன்னாடி பார்த்தவங்களுக்கும் இப்போ பார்க்குறவங்களுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெரிய அளவில் தெரியும். சுற்றி இருக்கிற பல ஆக்கிரமிப்புகளை அகற்றி பல பேருக்கு வந்து லேண்டுக்கு ஈக்குவலாக பணம் கொடுத்து வேறு இடங்களை மாற்றி அவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன், அவ்வளோ பெரிய ஒரு கட்டுமானம். இப்போ நீங்கள் டெல்லி இருந்தது நியூ டெல்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், இப்போ சென்னைக்கு துணைநகரம் அமைக்கிறோன்னு சொன்னாங்க ஒரு தடவை, அப்புறம் அதை திட்டத்தை கை விட்டாங்க. துணைநகரம் மாதிரி, இப்போ அண்ணா நகர் மாதிரி பிளான்டு சிட்டி உருவாக்குறது ரொம்ப ஈஸி. ஒரு இடத்துல நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல போயிட்டு பிளான்டாக ரோடு போட்டு பக்கத்தில் வேறு சிட்டி இருக்குது, நம்ம ஈஸி பண்ணுறது. பட் அயோத்தியா அந்த கேஸ் வந்து
பயங்கர கன்ஜஸ்டடான ஏரியா, பயங்கர கன்ஜஸ்டடாக ஆல்ரெடி பல காலமாக அது சிட்டி, ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா. அதை வந்து மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு பிளான்டு சிட்டியாக மாற்றுறதுங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். நரேந்திர மோடி அவர்களது சிந்தனையை யோகி அவர்கள் செயல்படுத்துகிறார் அப்படின்னு இல்லை, நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார். எப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறாரோ அதே மாதிரி யோகி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார். அவர் உத்தரப்பிரதேசத்தில் பண்ணதெல்லாம் மேஜிக். எப்படி நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் மேஜிக் பண்ணாரோ சிஎம்மாக இருக்கும்போது குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரியான ஒரு மிகப்பெரிய மேஜிக். நீ உத்தரப்பிரதேசம் போனீங்கன்னா தான் புரியும். அதுதான் இங்கே இருக்கவங்கட்டெலாம் நான் சொல்கிறேன், உத்தரப்பிரதேசத்தெலாம் பேசிட்டு இருக்காதிங்க, அது எங்கேயோ போயிடுச்சு, தெரியாத பேசிகிட்டு இருக்காதிங்க. இப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் ஒரு தடவை நானே டிக்கெட் போட்டு அனுப்பிடலான்னு பார்க்குறேன். நான் இப்போ பார்த்துட்டு வந்துட்டு பேசுங்கடா. இன்னும் யூபி உத்தரப்பிரதேசம்லாம் பயங்கரமாக இருக்குது, ஊபிங்க ஆள்ற தமிழ்நாடு தான் கேட்போம் மோசமாக இருக்குது. ஆனால் தமிழ்நாடு என்பது காலாகாலமாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு மாநிலமாக இருந்த ஒரு மாநிலம், இன்றைக்கு மோசமான ஒரு சூழ்நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் எந்த சோர்ஸும் இல்லாத ஒரு மாநிலம். எப்படி இந்த சிங்கப்பூர் இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் அந்த ஹிரோஷியாமாவுக்கு அப்புறம் ஜப்பான் வந்து, இது இந்த மாதிரியான ஒரு படிப்பினையாக உத்தரப்பிரதேசத்தை வருங்காலத்தில் மாணவர்கள் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஏங்க என்னங்க ஒரு மாநிலம் 25 கோடிங்கிறது பல நாட்டினுடைய மக்கள் தொகையுடைய 4 × 5 × 10 இல்லைங்களா? பல நாடுகளோட எக்ஸாக்ட்லி அதான் சொல்கிறேன், 4 × 5 × 6 25 கோடி அப்படிங்கிறது. ஏன்னா 2.5 கோடி மக்கள் தொகையில் பல நாடுகள் இருக்குது. அப்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பினையாக பிற்காலத்தில் இருக்கும். அவருடைய வாழ்க்கையை எப்படி மோடிஜி அவர்கள் இருக்காரோ அது மாதிரி யோகிஜி அவருடைய வாழ்க்கையை ஒரு துறவி. அங்கெல்லாம் மகராஜன் தான் சொல்கிறாங்க துறவி. இன்றைக்கும் கோரக்கர் மடத்தினுடைய மடாதிபதி. அதனால் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் ஒரு தடவை சொன்னேன், கோரக்கருக்கு எங்கள் ஊரில் ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு. அவர் ஆச்சரியப்பட்டு ரெண்டு தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு. 18 சித்தர்களில் ஒருத்தர் கோரக்கர், நம்மளுடைய தமிழ் சித்தர்கள் 18 பேரில் கோரக்கர் ஒருத்தர். அவர் எங்கேருந்து வர்றாரு? உத்தரப்பிரதேசத்துல வர்றாரு. அவருக்கு அங்கே பெரிய மடம் இருக்குது, அந்த மடத்தினுடைய மடாதிபதி யோகி மகராஜ் அவர்கள். நான் சொன்னேன் நீங்கள் வரும்போது அங்கே அவசியம் வரணும், ஜீவசமாதி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னார். அங்கே அவருக்கு புலி மேலே வர்ற மாதிரி சிலை இருக்குது, அவர் வழிபட்ட சிவன் இருக்குது, அந்த சிவன் கோவில் இருக்குது. அவர் என்னென்னா உத்தரப்பிரதேசத்து புலியிலே வரார், எதுக்கு போகிற பார்க்குறது? இதெல்லாம் வரலாறு, போகருடைய பாடல்களில் குறிப்பு இருக்குது, நம்ம கோரக்கரை பற்றின குறிப்புகள் இருக்குது.